ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வே இல்லாமல் தமிழக தபால் துறைக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி கிடையாது. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண், பெண் மற்றும் திருநங்கைகள் யாராக இருந்தாலும் சரி, இதுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 38,926 காலி இடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 50 வயது வரையுள்ள ஆண், பெண் மற்றும் திருநங்கைகள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. இதுக்கு நீங்கள் எலிஜிபிள், இதுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவை கிடையாது. அதனால் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இதுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தகுதி விருப்பம் இருக்க 38 மாவட்ட தமிழக மக்களும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நண்பர்களே, நம்ம மொத்தம் பார்த்திங்கன்னா 38,926 காலி இடங்கள் சொல்லியிருந்தேன். இது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இதுக்கான வேலைவாய்ப்புக்கு வந்து அத்தனை வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்தம் 4,310 காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. எல்லா மாவட்டத்துக்குமே இதுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்பே தெரியும், தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்குள்ளே போய் அப்ளை பண்ண முடியும். 38 மாவட்டத்துக்கான காலி இடங்களும் இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இது அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க். நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது தபால் துறைக்கான வேலைவாய்ப்பு. என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமின் தேக்ஸ்னு சொல்லுவாங்க. இது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் ஏரியாக்கான போஸ்டல் சர்வீஸ் தான். அதுக்கு பேர் தான் கிராமின் தேக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க முடியும். இது எப்போ அறிவித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து 2 மே 2022லேருந்து 5 ஜூன் 2022 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான பணியிடங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா பிபிஎம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஏபிபிஎம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அதுக்கான வேலை வாய்ப்பு தான், இன்னொன்று அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர். இது மாதிரி ரெண்டு வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு வேலை வாய்ப்பில் தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 4,310 காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 40 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாளருமே விண்ணப்பிக்கலாம். மற்றும் திருநங்கைகளும் இதுக்கு விண்ணப்பிச்சிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரினா மேக்ஸிமம் 45 வயது, ஓபிசினா மேக்ஸிமம் 43 வயது. இது பர்சன் வித் உடல் ஊனமுற்றோர், அவங்க எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மினிமம் 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கியிருக்காங்க. இப்போ எஸ்சி எஸ்டி கேட்டகரினா அவங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்த 5 வருஷத்தையும் சேர்த்து, இப்போ எஸ்சி எஸ்டினா 15 வருஷம் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 3 வருஷம், அதாவது 13 வருஷம் மொத்தம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்குறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. இதுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் விண்ணப்பிச்சலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு தமிழ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் தெரியாமல் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். யார் யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் யாரும் இதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸும் பே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர் மற்றும் திருநங்கைகள் இவங்க யாரும் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. மிச்சருக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா 100 ரூபா வந்து பே பண்ணணும். அதை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் டைரெக்டாக பே பண்ணாலும் சரி, நீங்கள் 100 ரூபா வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் க்ரிட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 10th மார்க் தான், நீங்கள் அதை வச்சு தான் அப்ளை பண்ணுவீங்க. உங்கள் 10th மார்க்கில் நீங்கள் வாங்கின மார்க்கை வச்சு தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, அதே மாதிரி இன்டர்வியூவும் கிடையாது. வெறும் உங்கள் மார்க்கை வச்சு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வழங்குவாங்க. ஸோ எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5 ஜூன் தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிச்சுக்கோங்க. அதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம். மறக்காமல் உள்ளே போய்
ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பர், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.